முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், எல்லோரும் பேர் இங்கே நாங்கள் பைட்டர் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான விஷயம் பார்க்க போகிறோம், ஆனால் இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இல்லைனா விஷயம்னா, நம்ம வீட்டில் போகிற செல்ஃபோன் இருக்குது, சார்ஜர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வீட்டு நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுற பேட்டரியை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். நிறைய வழியில் காமிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் நம்ம வியூவர்ஸுக்காக கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சாகுது. வீட்டில் போகிற செல்ஃபோன் சார்ஜர் மூலயமாவே நம்ம பைக் பேட்டரியை ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். இது வந்து ஒரு 3-4 நாள் போட்டாவே உங்களுக்கு இப்போ ஃபுல் சார்ஜ் ஏறும். கண்டிப்பாக நானும் ஃபுல்லாக செக் பண்ணுறேன், கரெக்டாக ஓகே பக்காவாக தான் இருக்குது. அதுதான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயந்தான், ஓகேங்களா, எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சின்ன 2 ஒயர் பிட்டு மல்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் முதல்ல ரீடிங் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சார்ஜ் போட்ட பிறகு இன்னொரு செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதனால் நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பேட்டரி சார்ஜ் பண்ணுறது எப்படின்னு காமிப்பாருங்க வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸு தீபாவளி, ஓகேங்களா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா புது ட்ரெஸ் எடுத்து நல்லா ஜாலியாக இருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஒரு பைக் பேட்டரி சார்ஜ் எப்படி போடுறதுன்னு காமிப்பேன், வீடியோ கொடுப்போம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான விஷயந்தான். இப்போ வீட்டில் நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரை வச்சு அந்த அடாப்டரை வச்சு நம்ம எப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். உங்களுக்கு நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் நம்ம வியூவர்ஸுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இது எப்படின்னா, இது வந்து நம்ம டைப் சி அந்த கேபிளெலாம் கிடையாது, இது ஓல்டு தெரிஞ்சுங்களேன், இந்தமாரி கேபிள். இந்த கேபிள் மூலிமா தான் நம்ம சார்ஜர் பண்ண போகிறோம். நம்ம இது நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாகவே பண்ணலாம், ஓகேங்களா. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேட்டரி ஓல்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம். வீட்டில் எவ்வளோ 20 வச்சுட்டு இதையும் காமிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பேட்டரி நம்ம பேட்டரி எவ்வளோ சார்ஜர்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா, நைன் பாயிண்ட் 96 அந்த ரேஞ்ச் தான் வருது, ஓகேவா. இந்த பேட்டரி இப்போ நம்ம சார்ஜ் பண்ணால் இந்த பேட்டரி சார்ஜ் எவ்வளோ ஏறுதுன்னு தான் காமிக்க போகிறேன், அதனால தான் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த செல்ஃபோன் சார்ஜர் இருக்குல்ல, இந்த அடாப்டர், ஓகேங்களா. இது உள்ளே வர்றது வந்து நம்ம மெயினாக வச்சுக்கலாம், மேலே இருக்குது தான் இறத்து இதில், ஓகேங்களா. அந்தமாரி இந்தமாரி 2 கேபிள் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இது கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்கு, ஓகே, இப்போ இந்த அடாப்டர் ஓல்டர் நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து மெயினு, இது வந்து ஒரு எத்தனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீடிங் எவ்வளோ காமிக்குது பார்த்துங்க, 1.9 நினைக்குது. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு ஜாயின் பண்ணும்போது அதே 1.9, அப்போ அந்த ரீடிங் காமிக்கணும், அப்போ தான் பேட்டரி சார்ஜ் ஏறும். இப்போ பாருங்கள், ஓகே, இப்போ 2 லைன் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சைடு வந்து பேட்டரி லைனு, நம்ம சுற்றிக்கலாம். ஒன்று சைடு நம்ம அடாப்டர் கொடுங்க. இது ஒன்று எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது இப்போலாம் செல்லு இப்போலாம் பேட்டரி சார்ஜ் பண்ணாவே 60 ரூபா 100 ரூபா அப்படி கேட்குறாங்க. இருந்தாலும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்ட்டு தான். கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சார்ஜ் போட்டாவே கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் ஆகிடும், ஓகேவா. அது நம்பிக்கை தான். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் லைன் கொடுத்துடலாம். இது ஒரு மெயின் லைனில் லைன் பண்ணலாம். இது ஒரு எத்த லைனில், இந்த பேட்டரி நம்ம ரீடிங் பண்ணும்போது எவ்வளோ காமிச்சிது, 9.9 அந்த ரேஞ்சு காமிக்குது. இதை நம்ம ஒரு 1 ஹவர் சார்ஜ் பண்ண போகிறோம், சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ ரீடிங் காமி தெரியும். இதை வந்து இப்படி சுற்றினா, அது ஏன்னா இது அறுத்துது. ஓகே, ஒரு எத்தனை இப்படி ஊற்றுறோம். இன்னொரு மெயின் வந்து நம்ம இது இல்லையா, ஓகேங்களா, வெளில தெரியாமல் பண்ணிடுவோம், ஓகேவா. இப்போது கனெக்ஷன் கரெக்டாக வந்துச்சு. இப்போது நம்ம அடாப்டர் மூலிமா
சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 40 நிமிஷம் கழித்து நம்ம ரீடிங் செக் பண்ணுவோம். அப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பேட்டரி பார்த்துங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ஜ் போடுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் லைட் எரியுது, சார்ஜ் ஆகுது, லைன் கொடுத்துருக்கோம். கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு நம்ம ரீடிங் செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ட்டு. ஒரு சமயம் இந்த 9.9 சொல்லுங்கள், 10 மேலே 12 மேலே போச்சுன்னா ஓகே இது சக்ஸஸ் பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் திருப்பி செக் பண்ணுறேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு மணிக்கு போட்டோம், 1:40 கரெக்டாக 40 நிமிஷம் சார்ஜ் ஆகிருக்கு இப்போது. சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம லைன் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ பாயிண்ட் பார்த்தோம் நம்ம 9.97 அப்படின்றதில் இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி ஓடி செக் பண்ணலாம். இது இப்போ பாயிண்ட் பார்த்தீங்களா, 10:27. ஓகேவா, சாதாரணமாக ஒரு 1/2 ஹவர் நம்ம சார்ஜ் பண்ணாவே இப்படி ஒரு பாயிண்ட் ஏறிச்சு பார்த்தீங்களா, 9.9லேருந்து இப்போ 10.26 வரையும் வந்துருக்கு. ஓகே, அப்போ கண்டிப்பாக சார்ஜ் ஏறுது. இது கரெக்டாக நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டாவே கண்டிப்பாக 12 பாயிண்ட் மேலே ஃபுல்லாக சார்ஜ் ஏறிட்டோம். ஓகே, இது ஒரு சிம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு செல்ஃபோன் சார்ஜர்னால் இது ரொம்ப இந்தளவு கிடையாது. நம்ம ஏற்கனவே பழைய சார்ஜரில் வச்சுருவோம் பார்த்தீங்களா, அந்த சார்ஜர் தான் இந்த அடப்பெலாம் பார்க்குறீங்க. இது நார்மலாக தான் இருக்காது, ஒரு சொருவிட்டு இதில் சார்ஜ் போடுறது தான். இதுலேருந்து ஒரு வந்து மெயின் எடுத்துக்கணும், ஒன்னுடைய அர்த்தம் எடுத்துக்கணும். இது பேட்டரி லைன் மூலிமா ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேல, இது உள்ளேருந்து வர்றது ப்ளஸ்ஸு, வெளிப்பக்கம் இருக்கிறது மெயின் எர்த்து. இதில் கொடுத்து சார்ஜ் கரெக்டாக நீங்கள் ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ ஃபுல்லாக சார்ஜ் நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் செக் பண்ணுங்கள். சார்ஜ் போட்ட பிறகு ஒரு ரீடிங் செக் பண்ணாவே கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், ஓகே பேட்டரி சார்ஜ் ஏறுதுட்டு. இப்போ 9 பாயிண்ட் இருந்து இப்போ 10 பாயிண்ட் மேலே காமிக்குது. ஓகேங்களா, இப்போ பக்காவாக இருக்குது, பேட்டரியும் சார்ஜ் ஏறுது. வீட்டிலே நீங்களே சிம்பிளாக செல்ஃபோன் சார்ஜர் மூலயமா சார்ஜ் பண்ணால் பேட்டரி கண்டிப்பாக சார்ஜ் ஆகும். இப்போ இந்த கேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த சார்ஜர் நம்ம ஓகே. இப்போ வர ஃபோன்லாம் இந்தமாரி சார்ஜர் தான். இதில் என்ன விஷயம்னா, இதில் நீங்கள் உள்ள மெயினை விட்டீங்கனாவே ஃபுல்லாக பாடி டச் ஆகும் உங்களுக்கு, அதனால் இதில் கரெக்டாக உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது. தெரிஞ்சுங்களா, இந்த பின் மூலிமா மெயினை உள்ளே சொல்லணும்னா கூட கண்டிப்பாக பாடி எல்லாம் டச் ஆகும், கரெக்டாக சார்ஜ் ஏறாது. அதனால் நீங்கள் பழைய ஃபோன் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சார்ஜர் கண்டிப்பாக எல்லா வீட்லையும் இருக்கும். அந்த ஓல்டுலாம் கண்டிப்பாக, அது சின்ன பின்னாக இருந்தாலும் சரி பெரிய பின்னாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த சார்ஜர் கண்டிப்பாக வீட்லேயும் உங்கள் வீட்டில் இருக்கும். ஒரே ரெடி இதை வச்சு நீங்கள் உங்கள் பேட்டரியை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். சார்ஜ் நீங்கள் வெளியே கொடுத்த தேவை, வீட்டிலே சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா கண்முகம் நம்ம இது பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா, சார்ஜ் ஏறது கிளியராக தெரியுது நம்மளுக்கு. ஓகே, சக்ஸஸ் தான் நம்மளுக்கு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பேட்டரி சார்ஜரு 100% பேட்டரி சார்ஜ் ஏறும். ஓகேங்களா, இதான் நல்ல வீடியோ பார்ப்போம். பை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் பால் மறாமல், ஓகேங்களா, ஒரு சண்டே வீட்டில் இருக்கீங்க, லீவில் வீட்டில் இருக்கீங்க, ஓகே இந்தமாரி அடாப்டர் நம்ம வாங்கி வச்சுக்கணும். வாங்கியவே தான் ஒன்று மிஞ்சி போனால் 100 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சாக இருக்கும். அழகாக பைக்கிலேருந்து பேட்டரி கட்டணுமா, வீட்டில் ஒரு சார்ஜ் போட்டோமா, நம்ம வெளியில் ஜாலியாக டைமில் பேட்டரி சார்ஜ் ஏறட்டும். ஓகேங்களா, இதால் கரண்ட்டு ரொம்ப பிரச்சனை வராது உங்களுக்குலாம். ஓகேங்களா, ஷாக் அடிக்கும் அந்தமாரி பிரச்சனையே வராது, ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். நீங்கள் எல்லோரும் முஸ்ட்டு அதுக்காக நம்ம அடுத்தவாட்டி வேலை அத்தனை வேலைக்கு போகும்போது இந்த பேட்டரி எடுத்து மாட்டாவே கண்டிப்பாக பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் இது. ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.